பாலாநகர் டவுன்ல குரங்கு வித்தையை காட்டிக்கிட்டு பொழிச்சிக்கிட்டு இருந்த கிருஷ்ணயாவுக்கு ஒரு மரத்துக்கு கீழ ரொம்ப பசி கொடுமை தாங்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருந்த கீர்த்தி பாலுவ அவன் பார்த்தான் அவங்க பக்கமா அவன் நடந்துக்கிட்டு வந்தான் அப்போ அந்த பசங்க ரெண்டு பேரும் பேசுறது அவன் காதுல விழுந்துச்சு அப்போ பாலு அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா போய் எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரியா டேய் பாலு எனக்கும் ரொம்ப பசிக்குதுரா ஆனா என்னை என்ன பண்ண சொல்ற யாரும் நமக்கு சாப்பாடு சாப்பாடும் இல்ல கைக்கால் நல்லதானே இருக்கு வேலை செய்யுங்கன்றாங்க வேலை கொடுங்கன்னு கேட்டா வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நாம எப்பவுமே இப்படி பட்டினியா தான் அக்கா அப்படின்னு பாலு சொன்ன உடனே கீர்த்திக்கும் அழுக வந்துச்சு ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ கவலையா அப்படியே உக்காந்துக்கிட்டு இருந்தா அப்ப பாலு அக்காவை பார்த்து இந்த மாதிரி கேட்டான் சொல்லுக்கா சொல்லு பசியால நாம இப்படியே இருந்து சாக வேண்டியது என்னடா பண்ண சொல்ற அப்பா அம்மா செத்து போனப்போ நம்மளையும் கூட்டிகிட்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்துருக்கோண்டா அப்போ இந்த பசி குடும்பன்னு ஒன்று நமக்கு இருந்திருக்காது இப்ப இப்போ மட்டும் என்னக்கா இந்த பசி இருக்கே ரொம்ப மோசமான ராட்சசி வயிற்றுக்குள்ள உக்காந்துக்கிட்டு எனக்கு நிறைய வலி கொடுக்குதுக்கா ஆனா அந்த ராட்சசி பைத்தியம் அவளுக்கு என்ன தெரியும் நாம ஏதாவது ஆற்றுலையோ கிணத்துலேயோ போய் விழுந்தா அவளும் செத்து போயிடுவான்னு பாவம் அவளுக்கு தெரியாது என்னடா பாலு நீ ஆமா அக்கா பக்கத்துலயே ஒரு கிணறு இருக்கு நாம அங்க போய் விழுந்துடலாம் நாம செத்து போயிட்டா இந்த பசியால நம்மள எதுவுமே செய்ய முடியாது இல்ல அது கேட்டு எந்த பதிலும் சொல்லாம கீர்த்தி ரொம்ப அமைதியாவே உக்காந்துகிட்டு இருந்தா ஆனா கிருஷ்ணயாவுக்கு அதை கேட்ட உடனே அவனால தாங்க முடியாம கண்ணுல கண்ணீர் வந்துச்சு ஐயோ கடவுளே இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காங்க இந்த பசங்க இந்த பசங்களை நான் என் கூடவே கூட்டிட்டு போயிட்டா என்ன உயிரோட இருக்கிற வரைக்கும் என் கூடவே இவங்கள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் கீர்த்தி பால பக்கத்துல போய் அவங்கள பாத்து அட பசங்களா நீங்க ரெண்டு பேரும் பேசுனத நான் தான் இருந்தேன் இனி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது நீங்க ரெண்டு என் கூட என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணய்யாவ பாலகீர்த்தி ரெண்டு பேருமே புதுசா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க பாத்ததை பார்த்து கிருஷ்ணய்யாவுக்கு புரிஞ்சு போச்சு அதனால அவன் பசங்களா நான் ஒரு அனாத எனக்குன்னு யாருமே கிடையாது குரங்கு வித்தியை காட்டிட்டு தான் நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையாக இருக்கலாம் எனக்கு நீங்கள் துணையாக இருப்பீங்க உங்களுக்கு நான் அதை கேட்டு கீர்த்தி பாலு சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அன்னையிலருந்து அவங்க ரெண்டு பேருமே கிருஷ்ணையா கூட அவன் இருந்து அவன் கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு குரங்கு வித்தியை பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பசங்களா நீங்கள் ரெண்டு பேரும் குரங்கு வித்தியை கற்றுக்குறீங்களா நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் இருக்கும் எங்களுக்கு எதுக்கு சித்தப்பா அது இப்போ நான் இருக்கேன் நான் பாத்துக்குறேன் ஒருவேளை நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா தனியா வாழ ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால நான் கற்றுக் கொடுக்குற இந்த வித்தைய ரெண்டு பேரும் கத்துக்கோங்க தான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும் நீங்க நல்லபடியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு கீர்த்தி பாலம் சரின்னு சொல்லிட்டு அத கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் கிருஷ்ணையா அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த குரங்கு வித்திய கற்றுக் கொடுத்தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல கிருஷ்ணயா உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டான் கீர்த்தி பாலு அழந்துகிட்டே அவனுக்கு இமச்சடங்க செஞ்சு முடிச்சாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணய்யா கத்து கொடுத்த அந்த குரங்கு வித்தைய அவங்க செஞ்சு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் கீர்த்தி கிட்ட எப்படி சொன்னான் டேய் பாலு இப்பெல்லாம் நமக்கு இந்த வித்தையில வருமானம் வரதே கம்மியாயிடுச்சுல பின்ன என்னக்கா எப்ப பார்த்தாலும் குரங்க வச்சுட்டு அம்மாவோட பேக்கெட்ல எவ்வளோ இருக்கு ஐயாவோட பேக்கெட்ல எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு போர் அடிக்காதா அதனால அவங்க யாருமே இப்பல்லாம் நம்மளை பார்க்க வரதே இல்லை இந்த வித்தைய பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கவும் இல்லை அதனால நமக்கு வருமானம் குறஞ்சி போச்சு அவ்வளவுதான் அப்படின்னா நாளைக்கு நாம சித்தப்பா கொடுத்து கொடுத்து வித்தையை செய்யலாம் அப்படின்னு சொன்னா கீர்த்தி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு

உடனே பாலுவோட வயிற்றுக்குள்ள இருந்து ஒரு பெரிய மரம் முளைச்சது அதை பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஆனா பாலு மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்தான் வாங்கய்யா வாங்க என் தம்பியோட மரம் வந்திருக்கே இந்த மரம் இப்போ நிறைய தங்கக்கம்மலை கொடுக்க போகுது மாயம் இல்ல மந்திரம் இல்லையா இது உண்மைதான் யாருக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துல அவனுடைய வயித்துக்குள்ள இருந்து வந்த மரத்துல தங்கக்கமலும் வர ஆரம்பிச்சுது பாருங்கம்மா பாருங்க நான் சொன்னதுல எந்த பொய்யும் கிடையாதுமா இதோ இது உண்மையான தங்கம்மா உங்களுக்கு வேணும்னா எடுத்து பாருங்கம்மா யாரையும் ஏமாத்தாம யாருக்கிட்ட இருந்து கொள்ளையடிக்காம என் தம்பி மூலமா வந்திருக்கிற தங்க தங்கக்கம்மலுமா இதுல எந்த ஒரு ஏமாற்றமும் இல்ல எந்த ஒரு பாதிப்பும் இல்லம்மா வந்து பாருங்கம்மா பார்த்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு கீர்த்தி சொல்லிக்கிட்டு இருந்தா

பாலு வீட்டு வாசல பெருக்கிக்கிட்டு இருந்தான் அப்போ காந்தம்மா அவனை பார்க்க அங்க வந்து அவன் இப்படி சொன்னான் டேய் பாலு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேங்க வீட்டில் அடுப்பு பற்ற வைக்க விறகு முடிஞ்சு போச்சுன்னா அது எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா போ கொடலை எடுத்துட்டு போய் காட்டுக்கு போய் விறகு வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன காந்தம்மா அதுக்கு பாலு ஐயோ சித்தி எனக்கு விறகு வெட்ட தெரியாது சித்தி அது மட்டும் இல்லாமல் தனியாக காட்டுக்கு போகிறதுனா எனக்கு ரொம்பவே பயம் அப்படின்னு பாலு சொன்னது கேட்டு திங்க நல்லா தெரியுமா சாப்பாடு மட்டும் கொடுத்தா நல்லா திங்குற எனக்கு தெரியாதுன்னு என்னைக்குமே சொன்னதே கிடையாது வேலை ஏதாவது சொன்னால் மட்டும் எனக்கு தெரியாது முடியாதுன்னு சொல்லுவியா ஒழுங்கு மரியாதை போயிட்டு வா அப்படி இல்லை இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குச்சி எடுத்து பாலு போட்டு அடிக்க ஆரம்பித்தா பாலு பயங்கரமாக அழுதான் ஓய்யோயோ ஒனோ சித்தி ஒழுகிதோ சித்தி அடிக்காத சித்தி இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் சித்தி காட்டுக்கு போய் நானே விறகு எடுத்துகிட்டு வரேன் சித்தி விட்டுட்டு சித்தி அப்படின்னு சொல்லி பாலோ கதிறிக்கிட்டே இருந்தா அது அப்படி வா வழிக்கு இன்னொரு தடவ இத செய்ய வராது இது செய்ய முடியாதுன்னு சொன்னனா நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்புறம் என் பத்ர களி நீ பாக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி காந்தம்மா அங்க இருந்து போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு குழாலைய எடுத்துக்கிட்டு பாலு அங்க இருந்து காட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்த கீர்த்தி தம்பி எங்கயோ போறா அப்படின்னு நினைச்சிகிட்டு பக்கத்துல வந்து பார்த்தப்போ உடம்பெல்லாம் அடிபட்டு இருந்துச்சு டேய் பாலோ என்னடா ச்சி என்னடா உடம்புல ரொம்ப அடிபட்டிருக்கு அப்படின்னு கேட்டா கீர்த்தி இன்னும் என்ன அவனுக்கா சித்தி வந்து பைத்தியக்காரி மாதிரி எப்படியெல்லாம் அடிச்சாங்க தெரியுமா என்ன காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வர சொன்னாங்க எனக்கு தனியா காட்டுக்கு போக பயம் எனக்கு விறகு வெட்ட தெரியாது அப்படின்னு சொன்னதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா பாலம் ஐயோ அந்த ராட்சசிக்கு கொஞ்சம் போது அறிவு இருக்கா என் தம்பிய போட்டு இப்படி அடிச்சிருக்காளே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க வெளிய வந்தா அப்போ கீர்த்தி பேசுற எல்லாமே அவருடைய காதல விழுந்துச்சு அவ ரொம்ப கோமா ஒரு பெரிய குச்சியை எடுத்துட்டு போய் கீர்த்திய போட்டு பயங்கரமா அடிக்க சித்தி 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 ஏன் ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க ஏண்டி எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சித்தி வேண சித்தி அக்காவை பாவம் சித்தி பிளீஸ் சித்தி அக்காவ எதுவும் பண்ணிடாத சித்தி டேய் இன்னும் நீ காட்டுக்கு போலியா ஒழுங்கு மரியாதை போயிட்டு சீக்கிரமா விறகு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னான் சரின்னு சொல்லி பாலு அங்கிருந்து கிளம்பி மிரட்டினதும் ரொம்பவே பயந்து போய் காட்டுக்கு போய் விறகு எடுத்துட்டு வரலான்னு கிளம்புனான் ஆனா அவனுக்கு இதுக்கு முன்னாடி விறகு வெட்டின அனுபவம் இல்லை அப்படிங்கற காரணத்தினால அவனுக்கு விறகு வெட்டவே வரல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விறகு வெட்ட முடியல ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கை வலிக்க வலிக்க ஏதோ அவனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விறகு அவன் எப்படியோ விட்டுட்டான் ஐயோ என்னால தனியா நடந்து போக சொன்னாலே போக முடியாது இதுல இப்ப இந்த விறகு வேற சுமந்துகிட்டு போகணுமா என்னால சுத்தமா முடியாது ஆனா எடுத்துட்டு போலனா அந்த ராட்சசி என்ன உயிரிழவே வைக்க மாட்டாளே வேற வழி இல்ல நாம இதை எடுத்துட்டு தான் ஆகணும் அப்படின்னு யோசிச்சான் பாலு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு விறகு சுமந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தான் ஆனா கொஞ்ச தூரம் போன உடனே அவனுக்கு சுத்தமா முடியல அதனால விறகோட சேர்ந்து அவன் கீழே விழுந்துட்டான் பாலு அப்படி கீழே விழுறதை பார்த்ததும் ஷேகர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அவனுக்கு உதவி செஞ்சு அவனை எழுப்பி அவனை பார்த்து அவன்கிட்ட இப்படி கேட்டாரு இங்க பாருப்பா இந்த விறகை எடுத்துட்டு போயே ஆகணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா உன்னால சுத்தமா முடியல இல்லையா நான் இங்க பக்கத்துல தான் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் இங்க தான் இருப்பேன் நீ ஒன்னு பண்ணு நான் என் பைக்கை கொடுக்குறேன் அதுல விறகை எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதுக்கப்புறமா என் பைக்கை கொண்டு வந்து மறுபடியும் என் திருப்பி கொடுத்துடு அப்படின்னு சொன்னா ஷேகர் அதுக்கு பாலு சொன்னா ரொம்ப நன்றிண்ணா நான் சீக்கிரமா கொண்டு போய் இந்த விறகு வச்சுட்டு பைக்கை கொண்டு வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த விறகு கட்டையை எடுத்துக்கிட்டு பைக்கில் வச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வந்தான் அப்படி பாலு வந்ததுமே அவனுடைய சித்தி அவனை பார்த்து என்னடா இது காலையில போன இவ்ளோ நேரத்துக்கு அப்புறம் வர ஆனா இத்தனோடு விறகு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க சாப்பிட சொன்னா மட்டும் நிறைய சாப்பாடு திங்குறல இந்த விறகு வச்சு நான் என்ன பண்றதான் ஒரு நாளைக்கே இது தீந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவ திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் கீர்த்தி தம்பி பாலு கிட்ட வந்து அவனை பார்த்து இப்படி கேட்டா டே பாலு என்னடா பைக்ல வந்த மாதிரி தெரியுது யாருதான் இந்த பைக்கு அதுவா அக்கா நான் காட்டில் இந்த விறகு தூக்கிட்டு வரும்போது கீழே விழுந்துட்டேனா அப்போ ஒரு அண்ணன் தான் வந்து இந்த பைக்கில் வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா அப்படின்னு பைக் கொடுத்தாரு ஹய்யோ பேசிக்கிட்டே மறந்துட்டேக்கா அரை மணி நேரத்துல அந்த அண்ணனுக்கு பைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படி அவன் சொல்லிட்டு கிளம்பும் போது பாலு ஒரு நிமிஷம் இருக்க சொல்லி இருடா இதோ வந்துறேன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்குள்ளே போய் ஒரு பெரிய கயிறை எடுத்துட்டு வந்தா அந்த கயிறை வச்சு அவங்க சித்திய ஒரு பக்கம் சுத்திட்டா இன்னொரு பக்கம் கயிறு பாலு கிட்ட கொடுத்துட்டா டே பாலு நான் பைக் ஓட்டுறேன் நீ இந்த கயிறு பிடிச்சிக்கோ அவளை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தரன்னு இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொன்னா கீர்த்தி அவ சொன்ன மாதிரியே பைக் ஓட்டிக்கிட்டு இருந்தா அப்ப பாலு காந்தம்மாவ கட்டி போட்டுருந்த அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு அவளை தரத்தரான்னு இழுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்போ கீர்த்தி பைக்கோட வேகத்தை அதிகமாக்குனா காந்தம்மாவால ஓட முடியல அவ திடீர்னு கால் தவறி கீழே விழுந்துட்டா அதுக்கப்புறம் தர 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 தரன்னு அவங்க எல்லாரும் தூரம் வரைக்கும் காந்தம்மாவை இழுத்துக்கிட்டே போனாங்க அதுக்கப்புறம் ஐயோ பாவம் அப்படின்னு ஒரு இடத்துல விட்டாங்க அப்ப காந்தம்மா ஐயோ இவங்க சாதாரண பசங்கன்னு இத்தனை நாள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க சாதாரண பசங்கள் இல்லைப்பா எப்போ வேணுனாலும் இவங்களால என் உயிருக்கு ஆபத்து வரும் இனிமேல் இவங்க பக்கம் கூட போகக்கூடாது இவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி அன்னே இல்லது காந்தம்மா அந்த ரெண்டு பசங்களோட வேலைக்கு போகவும் மாட்டா அவங்கள எதுக்காகவும் சீண்டவும் மாட்டா